உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சுகப்பிரசவமா பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து தோஷமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்க? ஒரு தலை குழந்தைன்னா 9 மாசம் 10 நாள் தலை பிள்ளைக்கு, 20 நாள் குறைச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு நல்ல மேக்கப் போட்டு அப்படியே கொழுகுலன்னு இருந்ததுன்னா அது பொம்பளை பிள்ளை. அதில் தான் இந்த கேது சுக்கரன் சூரியன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க இயற்கையிலேயே, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம்னா 5க்கு மருந்து கொடுப்போம். கொடி சுற்றி பிறக்கக்கூடாது, குழந்தையோட கழுத்தில் வந்து கொடி சுற்றி பிறக்கக்கூடாது, பிறந்தால் வீட்டில் இருக்கிற தாய் மாமனுக்கு ஆகாது. சில நட்சத்திரங்களுக்கு மாமனுக்கு ஆகாது, சில நட்சத்திரங்களுக்கு தந்தைக்கு ஆகாது. இன்னைக்கு வந்து 100க்கு 80% குழந்தைகள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் தோஷத்தோட தான் பிறக்கிறதா நீங்க சொல்றீங்களா? இயற்கையா பிறக்கிற குழந்தைக்கு வந்து இயற்கை தாயோடைய சுகம் இயற்கையா இருக்கும். அவங்க நீச்சம் ஆகுறாங்களா? இப்ப சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கணும்னாக்கா நாங்க வந்து ஆடி மாசத்திலேயே குழந்தை உருவானாதான் சித்திரை மாசத்துல போய் குழந்தை பிறக்கும். அப்ப அங்க சூரியன் உச்சம், அப்ப தகப்பன் நல்லா இருப்பாரு. ஆடி மாசத்துல கூடி வந்து சித்திரையில பிள்ளை பிறக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயமாவே பாரம்பரியமா பாத்துட்டு இருக்கோம்ல. இப்ப ரஜினிகாந்த் எந்த மாசம் பிறந்தாரு? அவர் வந்து 12ஆம் மாசம் பிறந்தாரு, பங்குனி மாசம் பிறந்தாரா, அவர் எப்படி உயர்ந்த நிலையில இருக்காரு? உலகில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நேயர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஆன்மீக ரீதியாக பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 5 தலைமுறைகளாக 50 ஆண்டு அனுபவம் உடைய சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம தொடர்ந்து நிறைய தலைப்புகளில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான தலைப்பாக நான் பார்க்குறது வந்து, இப்போ வந்து சுகப்பிரசவமாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து தோஷமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்க? சுகப்பிரசவம்ன்றது ஒரு கனி கணியுதுன்னா அது தானாகவே இயற்கை என்னை உள்வாங்கி அதற்கு தகுந்தது போல் அதோட காம்பு விடுபட்ட பிறகு அது தானாக கணிஞ்சு கீழே விடறது. அப்படி தானே ஒரு படம் படுக்குது? அதே போல தான் ஒரு தலை குழந்தைன்னா 9 மாதம் 10 நாள் தலை பிள்ளைக்கு, 20 நாள் குறைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு. அப்போ இந்த சுகப்பிரசவத்தில் வந்து ஒரு அற்புதமான விஷயம்னா அந்த தாய் வந்து ஆழம், இதுக்கு தான் இந்த சுகப்பிரசவத்துக்கு என்ன செய்வாங்கன்னா 4ஆம் மாதத்தில் அந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆனவனையே வாந்தி ஏந்தி எடுத்து ஒரு வழி ஆகி அந்த புள்ள அங்கேயே நிர்ணயிக்கப்படுது. அந்த வாந்தியெல்லாம் எடுத்து விழுந்த பிறகு அந்த குழந்தை வந்து இளைச்சி போனால் அது ஆம்பளை புள்ள. நல்ல மேக்கப் போட்டு அப்படியே கொழுகுலன்னு இருந்ததுன்னா அது பொம்பளை புள்ள, அங்கேயே நிர்ணயம் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது அந்த பொம்பளை புள்ளன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெலிவரிக்கு அது பக்குவமாகும், அது சுத்த ஆரம்பிக்கல அந்த குழந்தையோட இது. அதில் தான் இந்த கேது சுக்கரன் சூரியன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க இயற்கையிலேயே, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம்னா 5க்கு மருந்து கொடுப்போம். 5க்கு மருந்து கொடுக்கும்போது 5 வகையான வெத்தலையிலேருந்து காட்டாமணக்கு இது மாதிரி துளசி இது மாதிரி 5 வகையான மூலிகைகளை போட்டு கரைச்சி 5க்கு மருந்து கொடுக்கணுன்னு தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கொடுப்பாங்க, விட்டு கொண்டாந்து விடுவாங்க. அப்புறம் 7ஆம் மாதத்துக்கு கொடுப்பாங்க. 7ஆம் மாதத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிப்பாங்க, பிரித்து இங்கே வச்சுருந்து அப்புறமேலாம் அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் பிரெயின் வளர்கிற நேரம், அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் வரக்கூடாது அன்றதுக்கு அது கொடுப்பாங்க. இது வந்து அடுத்தது வந்து 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் வரையும் அப்படியே அந்த குடும்பமே சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த குழந்தைய தாயாக இருக்கிற அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தன்னை நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கு பொழுது போகிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு உளுந்து, ஒரு பாசிப்பயிர், ஒரு பச்சரிசி, மூணையும் ஒரு முரத்தில் கொட்டி கிளறி இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸில் நல்லா திறமையாக அந்த குழந்தை இருக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு எந்த உணவு கொடுக்கணும், எது மாதிரி நேரத்தில் கொடுக்கணும், அந்த காலதேச வர்த்தமானம்ன்ற அந்த பருவநிலையை தகுந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் அந்த குழந்தை உருவாகுதா, மழைக்காலத்தில் வருதா, பனிக்காலத்தில் வருதா,
பனி இருக்கிற ஊரில் வருதா இல்லை மழை இருக்கிற ஊரில் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாயை பக்குவப்படுத்தி கொண்டு வருவாங்க. இப்போ பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்தால் அதுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணமே? அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னு கேட்டால் ஆரம்பத்துலேருந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த குழந்தை மேலேயும் அந்த தாய் மேலே அக்கறையாக இருக்கிறாங்க. அந்த கிரக பார்வை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அன்பே சிவம் மாதிரியா? அதே தான். என்ன அறிவு தான் யுகம். இந்த அறிவு அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் தான் அங்கே அன்பு சிவமாகுது. அதுக்கு முன்னாடி அறிவு வந்து யுகமாகுது. அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த குழந்தைக்கு கொண்டு வரும்போது என்னன்னா அக்கறை வச்சிருக்கும்போது இப்படி குனியணும், இப்படி குனியக்கூடாது, இதை தூக்கணும், இதை தூக்கக்கூடாது, மடிப்படி ஏறக்கூடாது, படுத்தவங்க வந்து எழுந்திரிச்சு உட்காந்து தான் அப்போ திரும்பி படுக்கணும். இந்த நியதிகள்லாம் நம்ம மூதாதையர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த மாலை போட்டுக்கிட்டு பறக்காமலையும் கொடி சுற்றி பறக்காமலையும் பாதுகாப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு இது மூடநம்பிக்கையாக இல்லை நிஜமாகவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. கொடி சுற்றி பறக்கக்கூடாது, குழந்தையோட கழுத்தில் வந்து கொடி சுற்றி பறக்கக்கூடாது, பிறந்தால் வீட்டில் இருக்கிற தாய்மாமனுக்கு ஆகாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையாங்க? அதெல்லாம் நம்ம நம்பணுமா? நீங்கள் நம்புங்க, நம்பாத இருங்க. ஆனால் கிருஷ்ணர் பிறந்தார், 8 பேருக்கு பிறகு தான் பிறக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மாமனுக்கு ஆகாதுன்னு ஒருத்தர் சொன்னார். உடனே அந்த 7 பேரையும் அடித்து கொண்டாங்க. அந்த குரு போய் மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த குரு மாட்டிக்கிட்டாரு, இதை சொன்னால் எப்படி என்ன கொள்ளுவானா ஆனு அந்த கம்சனுக்கு விளக்கம் சொன்னதுனால குருவும் மாட்டிக்கிட்டாரு, அந்த குழந்தையும் மாட்டிக்கிட்டு 7 குழந்தை சாகிற மாதிரி. அப்புறம் 8வது குழந்தை வரும்போது அது மாலையும் போடலை, ஒன்றுமே போடலை, ஆகாசத்துலேருந்து அது ஒளியாக வந்தது. ஆனாலும் அது புறப்பட்டு வெளியில் வந்து அந்த மாமனுக்கு வேண்டியதை செஞ்சுதா இல்லையா? அதே போல் சில நட்சத்திரங்களுக்கு மாமனுக்கு ஆகாது, சில நட்சத்திரங்களுக்கு தந்தைக்கு ஆகாது, சில நட்சத்திரத்துக்கு தாய்க்கே ஆகாது, சில நட்சத்திரங்களுக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாது. நிறைய பேர் பாருங்கள், தாய் ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தை ஒரு இடத்துல இருக்கும், தாயும் தந்தையும் ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த குழந்தையும் தந்தையும் ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்லை சில பேர் தாயும் குழந்தையும் தனியாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் விட்டு ஒரு குழந்தை ஹாஸ்டலில் போய் வளரும். இது எல்லாமே மூடநம்பிக்கை, அவக பெயர், இதெல்லாம் கிடையாது. அறிவு தெளிவாக இருந்தால் உலகம் உனக்கு சுகம். நீ உன் அறிவை நீ கெடுத்துக்கிட்டு நீ 24 மணி நேரமும் நீ வந்து பிறர் மீது குற்றம் குறைகள் சொன்னால் இந்த யுகத்தில் நீ என்ன விதத்தியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். ஆகையினால மூடநம்பிக்கை என்ற வார்த்தைக்கு இங்கே இடமில்லை. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்கன்றது தான் வாழ்க்கையினுடைய ஒரு கணக்குமா. ஓகேங்க. அதே மாதிரிங்க இப்போ வந்துட்டு சுகப்பிரசவமாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து தோஷமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து 100%க்கு 80% குழந்தைகள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் பிறக்குது. அப்படின்றப்போ அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் தோஷத்தோடு தான் பிறக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சிங்க, நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் விரும்பினேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் நான் அனுபவிக்க போகிறேன், உனக்கே என்ன? இந்த கேள்வியெல்லாம் நான் வரும்போது அங்கே அம்மாவை காணும், அப்பாவை காணும், அந்த குடும்ப வரலாறை காணும், இதெல்லாம் காணும். என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஆன்றது. அங்கே பணம் இருக்குது, பணத்துக்கு துணையாக இது மாதிரி அறிவுள்ளவங்க இருக்காங்க. கொண்டா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் பணத்தை கட்டி. பணம் இல்லாத ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அது பரவாயில்ல. இவங்க பணத்துக்காக தானே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இவங்க பணம் தானே சம்பாதிக்க போனாங்க. அந்த இடத்துல தான் இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விநாயகர், இந்தாண்ட சரஸ்வதி, இந்தாண்ட லக்ஷ்மி. இந்த விநாயகர் லக்ஷ்மி பக்கம் சேர்ந்தால் காசு இருக்கிற வரையும் இந்த நியாயமும் ஞானமும் இருக்கும். ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றாங்களே, அதே போல் அந்த நியாயமும் இந்த அறிவும் சேர்ந்திருந்தால் நீங்கள் வந்து அந்த பருவநிலையை கரெக்ட் ஃபாலோ பண்ணி அவங்க செய்வாங்க. அங்க அறுவை சிகிச்சைக்கு போக மாட்டாங்க. இல்லைங்க, இப்ப வந்து அறுவை சிகிச்சைக்கு போகணும் அப்படின்னு யாரும் விருப்பப்படுறது இல்ல. எல்லா டாக்டர்ஸும் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே மாறிடுச்சு, பழக்க வழக்கம் மாறிடுச்சுன்றப்போ அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமா எடுக்க முடியும், அந்த தாய்க்கும் சேய்க்கும் நல்லது அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அப்படி பிறக்கிற பிள்ளைகள் எப்படி தோஷமுடைய பிள்ளைகளாக நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. இப்போ சிசரிங் பண்ற குழந்தைகளுக்கு வந்து அப்படின்னு கேட்டா இயற்கையாக பிறக்கிற குழந்தைக்கு வந்து இயற்கை தாயோடைய சுகம் இயற்கையாக இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க சிசரிங் பண்ணாமலே பிறக்கிறதுக்கு நாங்கள் எங்களை வந்து அணுகும்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்க, அந்த சந்திரன்
அந்த குழந்தையோட லக்னத்துக்குடைய அந்த குழந்தைய கொண்டு வர அந்த தாய் இருக்காங்களே, அவங்க நீச்சம் ஆகிறாங்களா, பகை கிரகங்களோட சேர்றாங்களா, இல்லை அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அதை பார்த்து அந்த கிரகங்கள் சேராத நாங்கள் பார்ப்புறோம். இப்போ சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குன்னாக்கா நாங்கள் வந்து ஆடி மாதத்துலேயே குழந்தை உருவானா தான் சித்திரை மாதத்தில் போய் குழந்தை பிறக்கும். அப்போ அங்கே சூரியன் உச்சம், அப்போ தகப்பன் நல்லா இருப்பார். இப்போ ஆவணி மாதத்தில் குழந்தை பிறக்குன்னாக்கா அங்கே பங்குனி மாதத்துக்கு இங்கே வந்து தை மாதத்தில் வச்சாக்கா அங்கே வரும். இப்படி நம்ம பொதுவாக வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து ஆடி மாதத்தில் கூடி வந்து சித்திரையில் பிள்ளை பிறக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயமாகவே பாரம்பரியமாக பார்த்துட்ருக்கோம்ல. அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஆடியில் வந்து கூடி சித்திரையில் பிறந்தால் உச்சமாக இருப்பாங்க உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படிங்க ஐயா? இப்போ ரஜினிகாந்த் எந்த மாதம் பிறந்தார்? என்ன, அவர் வந்து 12வது மாதம் பிறந்தார், பங்குனி மாதம் பிறந்தாரா? அவர் எப்படி உயர்ந்த நிலையில் இருக்கார்? ஏன்னு கேட்டால் சில சடங்குகள் சில சூழ்நிலைக்கு ஒத்து வரும், சில சடங்குகள் சூழ்நிலைக்கு ஒத்து வராது. அதையும் காலத்தை மாற்றும், காலத்துக்கு ஏற்றது போலையும் மாறும். அதனால் இயற்கைக்குள்ள பல ரகசியங்கள் இருக்குது. பல ரகசியங்கள் சமூக ரீதியாக சொல்லுவதற்கான சூழ்நிலை இல்லாததுனால அவரவர்கள் தங்களை புரிந்து கொண்டு தன்னால் இது முடியும், எதுவுமே முடியாதுன்னே கிடையாது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இந்த சமூக மாற்றத்தையும் சமூக வளர்ச்சியும் தன்னோட உடல் வளர்ச்சியும் உள்ள வளர்ச்சியும் குழந்தையோட வளர்ச்சியும் சமூகத்துக்கு வளர்ச்சியும் பார்க்க முடியுமே தவிர, இது வந்து தோஷம் என்பது தான் எல்லா கிரகங்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டால் அதுக்கு பேர் தோஷம். எந்த கிரகங்களும் பாதிக்கப்படாத குழந்தை பிறந்தால் சுகப்பிரசவம். இதுதான் சுகப்பிரசவத்துக்கு எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் சுகப்பிரசவம், அவங்கங்கே பிரச்சனைகள் இருந்தால் அது அசுப காரியங்கள் நடக்குது, அசுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால தான் அசுப நிகழ்ச்சியா மாறுது, தோஷமா மாறுது, தோஷமா மாறுது. இப்ப அதே மாதிரிங்க சுகப்பிரசவமா பிறக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணா சுகப்பிரசவம் கிடைக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கண்டிப்பா எங்கள்கிட்ட வந்து நீங்க இது நான் இப்ப யாரும் கேட்கறது இல்லை. என்ன கேட்கறனாக்கா சாந்தி முகூர்த்த நாள்னு ஒன்று குறிப்போம். சாந்தி முகூர்த்த நாள் குறிக்கும் போது கல்யாணம் பண்ணி 6 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும். நான்லாம் பஞ்சாபில் நான் போட்ட டேட்டை தவிர அவங்க சேரக்கூடாது அப்படியெல்லாம் நாங்கள் வந்து அவங்க எங்கள்கிட்ட அணுகும்போதே அப்படி சொல்லுவாங்க, ஐயா இந்த குழந்தைக்கு சமூகத்தில் சிறந்த குழந்தையாக வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்படி இருக்கிறோன்னு வாங்க. அப்படியெல்லாம் இன்னும் நார்த் இந்தியாவெலாம் கேட்குறவங்க செயல்படுறவங்க இருக்காங்க, நம்ம சமூகத்தில் இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு காதல் திருமணம் நடக்குது, காதல் திருமணம் அப்பா அம்மாவை நீங்கள் எங்களை விட்டே நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு வெளியிலே அனுப்பிடுவாங்க. அதுங்களா யோசனை பண்ணி அதுங்களா குழந்தை உற்பத்தி ஆகும், அதுங்களா பாதுகாக்கும், அதுலேயும் நல்ல குழந்தைங்க பிறந்தது, சுகப்பிரசவத்தில் பிறந்துடுது. ஆனால் அது சுகப்பிரசவத்தை எதிர்த்து தான் நடக்கிறாங்க, எதிர்த்து நடந்தாலும் இறுதியாக ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுனால அது அசுபமாக மாறிடுது. அந்த பயத்துக்கு உள்ளே போகாமல் இயற்கைக்குள்ளே இருந்தால் அந்த முறையோடு இருந்தால் எல்லாமே சுகமாக இருக்குமா? அதுக்கு நாங்கள் வந்து நான் வந்து சித்த வைத்தியமும் படிச்சிருக்கிறதுனால ஒரு ஜோதிடர்னால் சித்த வைத்தியம் தெரிஞ்சிருக்கும், மாய மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது சமூகத்துக்கு ஏற்றதா அண்ணா? குறுக்கு வழி சமூகத்துக்கு ஏற்றதில்லை, நல்ல வழின்னு பார்க்கும்போது இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐயா சுப பிரசவம் பார்க்கணும் நிறைய. இப்போ எங்கள்கிட்ட அதுதான் கட்ட விரலுக்கு அடுத்த விரலில் வந்து மெட்டி போடுவாங்க, நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னு கேட்டால் சுக்கர பகவானுக்கு உரியது தான் அந்த மெட்டி வெள்ளி. அந்த வெள்ளியை போடுற இடத்துல அந்த டெலிவரி நேரத்தில் போகும்போது உடம்புல எந்த அடையாளங்கள் இருக்கக்கூடாது தானே, அது இயற்கையாக நடக்கிறது இறையாற்றலில் நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. அதுக்கு பதில் எது மெட்டல் இருக்கக்கூடாதுன்னு இந்த குப்பமேனி இலை இது மாதிரி மூலிகைகள்லாம் சிறந்த மூலிகைகள்லாம் இருக்குது. அது மாதிரி பார்த்தா ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை வந்து கீழாநள்ளி வேறுனு பேர். அது வந்து மஞ்சக்காமலை ஒவ்வொரு சூடாயிட்டுன்னா அந்த மஞ்சக்காமலையை தீர்ப்பதுக்கு தான் கீழாநள்ளி வேறு. அந்த இலையை எடுத்து அந்த மெட்டி போடுறதில் ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அப்போ அந்த தாய்க்கு வந்து உடல் சூடாக இருக்கும், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணமாக இருக்கிற இடத்துல இந்த நாடி நரம்பு அதன் வழியாக தான் போகுது. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், அந்த இடத்த சில்னஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். அந்த பிடிச்சி இழுக்கும்போது அப்பொழுது என்ன செய்யணாக்க தானாகவே அந்த இயற்கை வழிவிட்டுரும். இயற்கை வழிவிடும்போது சுகப்பிரசவம் ரொம்ப எளிமையாக இருக்கும்.
ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த குழந்தைய அந்த தாய் உருவெடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம ரகசியத்தை அந்த தாயோடைய அது அந்த ரசனை வந்து அந்த பெண்ணுக்குன்னே இறை ஆற்றல் கொடுத்தது. அது சுத்தம் பூமி சுத்துற மாதிரி சுத்தம், அது இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக எல்லாம் பார்க்கணும். அதிலையும் அந்த தாய் அந்த பிள்ளைய வந்து தன்னுடைய இஷ்டப்படி சுத்தாமல் நெறிப்படுத்தி, அப்பையிலேருந்தே அவங்க நெறிப்படுத்திக்கிட்டே வருவாங்க. ஏன்னு கேட்டால் சுற்று உடம்பெல்லாம் அசதியாக இருக்கும், உளுந்து புரளுற மாதிரி இருக்கும், புரந்தால் கொடி சுற்றிக்கும், கொடி சுற்றினா அப்போ வந்து தகப்பனுக்கு ஆகாதுன்னுடுவாங்க, மாலை போட்டுக்கும், இது மாமனாருக்கு ஆகாதுன்னுவாங்க. அப்போ மாமனாருடைய குடும்பத்தில்னா அறிவு போச்சு, இந்த கொடி சுற்றினா தகப்பன்னாக்க சூரியனுடைய உடல் வாகு போச்சு, அதனால் எலும்பில் பிரச்சனை வரும், அது அறிவில் பிரச்சனை வருது. இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த தாய் என்ன பண்ண, சந்திரன், அந்த சந்திரன்னாக்கா அதை சுற்றும் போது அது ரெண்டு பேருக்கும் பக்குவமாக நடந்துக்கும். இந்த நேரத்தில் தான் சுக்கரன் ஒன்று இருக்குல்ல, அந்த உணர்வுகளை உண்டு பண்ணது. அப்போ தான் நாத்தனார் ஒரு விஷயமாக பேசுகிறதும், இல்லை ஒரு மாமியார் ஒரு விதமாக பேசுகிறதும் பண்ணி அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சுபபிரசவத்துக்கு இடையூறாக இருக்கும். அதனால் ஒரு குழந்தை வந்து ஒரு தன்னுடைய குடும்ப வாரிசை சுமக்குதுன்னா அந்த இடத்துல உறவுகளின் பெயரை சொல்லி அவங்களுக்கு உபத்திரமாக இல்லாமல் அவங்களுக்கு துணையாக இருந்தாலே அந்த குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சுகப்பிரசவம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், சுகப்பிரசவம் வந்து தோஷம் கழிக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9342115466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.